யோசிச்சு பாருங்க, அம்மா நமக்கு செஞ்ச எல்லா நல்லதும் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஏன் தெரியுமா? அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு 2 வயசுல வயிற்றால போகும்போது அத்தனை டாக்டர்கிட்ட அலைஞ்சேன், 5 வயசுல உனக்கு பேச்சு வராத போது இத்தனை கோயிலுக்கு அலைஞ்சேன், சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அம்மா செஞ்ச நல்லது எல்லாம் நமக்கு நினைவுல இருக்கும், அப்பா செஞ்ச நல்லது ஒண்ணு கூட நினைவுல இருக்காது. ஏன் தெரியுமா? ஒருபோதும் தான் தன் பிள்ளைக்கு செய்ததை சொல்லி காட்டாத சொக்க தங்க சார் எங்களுடைய அப்பா. அப்பான வெறும் வார்த்தையா? அப்பான வலிமை, அப்பான நம்பிக்கை, அப்பான வாழ்க்கைங்க. அப்பா இருக்கும் போது மட்டும் இல்லைங்க, இல்லாத போதும் நம்மை வழி நடத்துகிறவர் தாங்க அப்பா. நான் முத்துக்குமார் அழக ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு, அப்பாவின் சாயலில் இருக்கிற ஒரு பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட் வாங்கும் போதெல்லாம் என் விரல்கள் நடுங்குகின்றன என்று எழுதினார் என்றால், அப்பா சாயல்ல ஒருத்தர் இருந்தா கூட அவன் நமக்கு வழிகாட்டியா இருப்பான் சார். அதான் பெரிய விஷயம். அம்மாவுடைய அன்பை உணரணும்னா வைங்களேன், அம்மா ஊர்ல இல்லைன்னா போதும், அம்மாவோட அன்பை நம்ம உணர்ந்துடலாம். ஆனா அப்பாவுடைய அன்பை நீங்கள் உணர வேண்டும் என்றால், இந்த உலகத்திலேயே நமக்கு அப்பான்னு ஒருத்தர் இல்லைன்னு தெரியும் போதுதான் அந்த அன்பை நம்ம ஒவ்வொருவராலும் உணர முடியும் இல்லையா? எந்த தாமிரபரணி ஆற்றில் நம்மை தன் கைகளில் தாங்கி நீச்சல் கற்றுக் கொடுத்தாரோ, அந்த தாமிரபரணி ஆற்றிலே அவருடைய அஸ்தியை கரைக்கும் போதுதாங்க தெரியும் உங்களுக்கு அப்பா என்றால் யார் என்பது, அப்பாவின் அருமை என்றால் என்ன என்பது உங்களுக்கு அப்பதான் தெரியும். அப்பா நடிக்கவே தெரியாத ரியல் ஹீரோ சார். அம்மா மாதிரி முத்தம் கொடுக்க மாட்டார், மடியில படுக்க வைக்க மாட்டார், காலாட்டு பாட மாட்டார், சோறு ஊட்டி விட மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார். ஆனா இத்தனையும் அம்மா நமக்கு செய்வதற்கான ஒரு சூழலை உழைப்பால் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இல்லையா, அவர் தாங்க அப்பா. அப்பாவுடைய கைகள் பாருங்க, உழைச்சு உழைச்சு அப்படி காய்த்து போயிருக்கு. அதில் தான் பிள்ளைகளின் வாழ்க்கை பூ பூக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தாயின் பிரசவ தழும்புகளுக்கு சற்றும் குறைவில்லாததுங்க உழைச்சு உழைச்சு காய்த்து போன அப்பாவின் உள்ளங்கை என்பதை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள்? ஏன் சின்ன வயசுல பாருங்களேன், சைக்கிள் அப்பா நம்மள உட்கார வச்சு ஓட்டா ஓட்டான்னு சொல்லிட்டே பின்னாடியே அந்த கேரியரை பிடிச்சிட்டே வருவார். நம்ம எப்படி திரும்பி திரும்பி பாப்போம், அப்பாவும் பின்னாடியே தான் இருக்கிறேன், நீ பாட்டுக்கு ஓட்டும் பாரு, நம்ம அப்பா பின்னாடி இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில ஓட்டிட்டே இருப்போம். நமக்கு பேலன்ஸ் ஆனவுடனே அப்பா விட்டுருவார். இன்னைக்கு வரைக்கும் அப்பா நமக்கு பின்னால் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையில தாங்க நம்ம நிறைய பேர் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கோம். பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி போகும்போது அம்மா 1000 வார்த்தைகளில் தன் அன்பை புரிய வைப்பார். பாப்பா அங்க அப்படி இருக்கணும், இப்படி சமைக்கணும், இப்படி நடந்துக்கணும், இப்படி பேசணும், இப்படி அமைதியா இருக்கணும்னு 1000 வார்த்தைகளில் தன் அன்பை நமக்கு காட்டுவார். ஆனா அப்பா பக்கத்துல போய், அப்பா ஒரு இடம் நிறைய பெண்கள்ட்ட நம்மளால உணர முடியும். நம்ம அம்மா மாதிரி சாயல்ல இருக்கிறவங்ககிட்ட, நம்ம அம்மா மாதிரி அன்பா பேசுறவங்ககிட்ட, நம்ம அம்மா மாதிரி சிரிக்கிறவங்க கிட்ட நம்ம அம்மாவை நம்ம பார்க்க முடியும். ஆனா ஒருத்தரை நம்மளால ஏத்துக்கிடவே முடியாது சார். அப்பா மாதிரி யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அப்பா மாதிரி நம்ம அப்பா மட்டும்தான். அப்பா அடிக்கிற அந்த சார்லி சென்ட் வாசனையா இருக்கட்டும், குட்டிக்குறா பவுடரா இருக்கட்டும், அந்த வெள்ளச்சட்டை அழுக்காக கூடாதுன்னு கர்ச்சிப் அப்படி கழுத்துக்குள்ள அப்படி மடிச்சு வச்சிருக்கிறாரு இல்லையா, அந்த சில்வர் வாட்ச் ஆகட்டும், அந்த நேரியல் வேட்டியா இருக்கட்டும், வெள்ள கலர்ல இருக்கிற அந்த செருப்பாகட்டும், அந்த கருப்பு முகத்துல அப்படியே பிறையினா மாறி தீட்டி இருக்கிற அந்த விபூதி ஆகட்டும், அந்த இறுக்கமான முகத்துல நம்மளை பார்த்த உடனே சிரிக்கிற அந்த புன்னையாகட்டும், அப்பாவுக்கு நிகர் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது என்றால் அப்பா பிரத்யேகமானவர். அப்பா மாதிரி யாருமே கிடையாது. நாம் பறப்பதற்கு சிறகுகள் தந்தது அம்மா, நாம் வசப்படுத்துவதற்கான வானமாகவே தன்னை மாற்றிக் கொண்டவர் தான் அப்பா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.